எல்லாருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் கிரகங்களுக்கு நண்பன் யார், பகைவன் யார், மற்றும் ஆட்சி, உச்சம், நீசம் அதை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் நல்லா மனசில் பதிச்சுக்கோங்க. கிரகங்கள் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் வந்து உச்சம் பெறுது. எந்த இடத்துல உச்சம் பெறுதோ அந்த இடத்துலேருந்து ஏழாவது இடத்துல நீசம் பெறுது. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இப்போ இருக்கக்கூடாது. அதை இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வகுப்பில் ஜாதக ஸ்தானங்கள் அதை பற்றி சொல்கிறேன், மற்றும் வலிமை அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ராசி கட்டம், இது ஒரு உதாரண ராசி கட்டம். இப்போ இந்த இதில் வந்து லக்னம், இந்த இடம் லக்னத்தை தான் நம்ம எப்பவுமே ஒன்றாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ராசி கட்டத்தில் இது கடக லக்னமாக இருக்கிறதுனால இது ஒன்றாம் வீடு. முறையே இது ரெண்டாம் வீடு, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வீடு. இப்போ இந்த பனிரெண்டு கட்டங்களில் வந்து கேந்திரம் எது, திரிகோணம் எது, பணபரஸ்தானம் எது, மறைவு ஸ்தானம் எது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒன்றாம் இடம், நாலாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடம், இது நான்கையும் கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேந்திரங்கள் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் நம்ம ஜாதகத்தில். அந்த கேந்திரங்களில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கேந்திரஸ்தானங்கள் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நாலு, ஏழு, பத்து, இது நாலும் கேந்திரங்கள். அது மாதிரி லக்னமும் ஒரு கேந்திரம் தான். இதுக்கு பேர் லக்ன கேந்திரம். அடுத்து திரிகோணம்ங்கிறது ஒன்று, அஞ்சு, ஒன்பதாம் இடங்கள். இது மூணும் திரிகோணம். ஒன்றாம் இடம், அஞ்சாம் இடம், ஒன்பதாம் இடம், இது மூன்றும் திரிகோணம். இதுவும் நல்ல ஸ்தானங்கள். இந்த திரிகோணங்கள்லாம் நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் நல்லா இருப்பார் கேந்திர திரிகோணங்களில். அடுத்து இந்த ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். இதுவும் நல்ல வலிமையாக இருந்தால் நல்லது. அடுத்து இந்த மூணு, ஆறு, எட்டு, பன்னெண்டு, இது நாலும் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். இதுதான் வந்து ஜாதகத்தில் ஒரு நல்லதல்லாத இடங்கள், மறைவு ஸ்தானங்கள். மூணு, ஆறு, எட்டு, பன்னெண்டு, இந்த இடம் வலுவாக இருக்கக்கூடாது ஜாதகத்தில். நல்ல கிரகங்கள் இங்கே போய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் இருக்கும். ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் பனிரெண்டில் மறைவு இல்லை. இப்போ இந்த மறைவு ஸ்தானங்கள் வலுக்கக்கூடாது. கேந்திர திரிகோண பணபர ஸ்தானங்கள் வலுத்தா பரவாயில்ல. சரி, இப்போ வலிமை அப்படின்னா என்ன? வலுக்கிறது ஒரு ஸ்தானம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? ஒரு ஸ்தானம் எப்படி வலிமையாக இருக்குன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இது ஒரு ஆய்வுக்கு இந்த லக்ன பாவகத்தை எடுத்துக்குவோம். இப்போ இந்த லக்ன பாவகத்தில் முதல்ல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்குது. சந்திரன் வந்து ஒரு நல்ல சுபகிரகம். அப்போ அமர்ந்த கிரகம் நல்லா இருக்குது. ஒரு பாயிண்ட்டு முதல் அந்த எந்த பாவகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த இதில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும். சந்திரன் இப்போ நல்லா இருக்கு. அடுத்து இந்த கிரகத்தை யார் யார் பார்க்குறா அப்படின்னு பார்க்கணும். இந்த கிரக பார்வையை பார்க்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. இப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு இந்த இடத்துல இருக்கார். இவர் வந்து இப்போ ஏழாம் பார்வையாக இந்த சந்திரனை பார்க்குறாரு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. அப்போ பார்வையும் நல்லாயிருக்கு. இங்கேருந்து இவர் இங்கே பார்க்குறாரு. இந்த பார்வையும் நல்லாயிருக்கு. இங்கே அமர்ந்த கிரகமும் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த லக்னத்துக்கு அதிபதி யார்? இப்போ இந்த லக்னத்துக்கு அதிபதி வந்து இது சந்திரனோட வீடு தான். சந்திரன் தான் வந்து லக்னாதிபதி. அவர் வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இது மூணுமே நல்ல, மூணு பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு. அதனால இப்போ லக்ன பாவகம் வலிமையாக இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்காரு. ஒரு கிரகம் அதே வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டில் ஆட்சி பெறும். அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அமர்ந்த கிரகம் நல்லா இருக்குது. பார்க்குற கிரகம் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஸ்தானம் வந்து நல்ல வலிமையாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்தானம் வந்து கெட்டுருச்சு அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அதை அழிச்சிடுவோம். இப்போ இந்த ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் வந்து இந்த மகரத்தில் தான் உச்சம். நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, இந்த இடத்துல செவ்வாய் நீசமாகிறாரு. இப்போ இந்த இடத்துல நீச கிரகம் அமர்ந்திருக்கு இந்த ஸ்தானம். லக்ன பாவகத்தை இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். செவ்வாய் வந்து நீசமாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து மூணாம் பார்வையாக சனி இங்கிருந்து பார்க்குதுன்னு வைங்க. ஒன்று, ரெண்டு, மூணாம் பார்வையாக சனி பார்க்குது. பார்வையும் சரியில்லை, உட்கார்ந்த கிரகமும் சரியில்லை. இப்போ இந்த இது இந்த லக்னத்துக்குள்ள லக்னாதிபதி வந்து சந்திரன் வந்து இப்போ மூணில் மறைஞ்சிருக்காருன்னு வைங்க. அப்ப இந்த லக்ன பாவகம் வந்து இந்த ஜாதகருக்கு இப்ப கெட்டிருக்குன்னு அர்த்தம். அமர்ந்த கிரகம், லக்னாதிபதி, அதுக்கப்புறம் வந்து பாக்குற கிரகம், இது மூணுமே சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த பாவகம் கெட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த மூணுல மூணுமே நல்லா இருந்தா நல்லா இருக்கு.
இதில் ஒன்று ரெண்டு நல்லா இருந்தால் ஓரளவு மதிமமாக பலன் இருக்கும், இப்படி தான் சொல்லணும். இப்போ ஜாதக பாவகங்களுடைய வலிமை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்தானம் கெட்டிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இந்த 1, 4, 7, 10 அந்த கேந்திரங்களில் நல்ல கிரகம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தால் கேந்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 4 கேந்திரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2லையாவது நல்ல கிரகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த திரிகோணம் 3லையும் ஒரு 1, 2லையாவது நல்ல கிரகம் இருக்கணும். அது மாதிரி இந்த பணபரஸ்தானம் இந்த மாதிரி பார்க்கணும். இதில் எல்லாமே இப்போ இவங்களுக்கு வீக்காக இருந்தது ஒரு ஜாதகருக்குன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டம், அவருடைய அவர் ரொம்ப முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இது இந்த முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாமே வலுவிழந்து இருந்ததுன்னா இந்த 3, 6, 8, 12 ஸ்தானங்கள் வந்து வலுக்கக்கூடாது. இது ஏன்னா இது வந்து மறைவு ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களில் வந்து ஒரு பாபகிரகங்கள் இருக்கலாம், சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஸ்தானம் வலிமையை அடையக்கூடாது. வலிமை அடைஞ்சால் அதுக்குள்ள காரகம் வந்து வலிமையாக வந்துடும், அது நல்லதல்ல. அதனால 3, 6, 8, 12 வந்து வலிமையாகக்கூடாது. மற்ற இந்த ஸ்தானங்கள்லாம் நல்ல வலிமையாக இருக்கலாம். இதெல்லாம் நல்லா நீங்கள் உங்களோட பர்த் சார்ட்டை வச்சு பார்த்துக்கங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு கேந்திரம்னா என்ன, திரிகோணம்னா என்ன, பணபரஸ்தானம்னா என்ன, மறைவு ஸ்தானம்னா என்ன, ஒரு கிரகம் எந்த இடத்துல 3, 6, 8, 12 இருந்தால் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் பர்த் சார்ட் எடுத்து ஓரளவு உங்களோட கேந்திரங்களில் என்ன இருக்குது, திரிகோணத்தில் என்ன இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி கிளாஸில் பார்த்து வச்சுக்கோங்க. நான் பின்னால் கிளாஸில் வந்து இந்த 12 வீடும் எதை குறிக்குது, 9 நவகிரகம் எது எதுக்கு காரகம், அதெல்லாம் விரிவாக சொல்கிறேன். இதை வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் ஓரளவு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.